உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 600,000 தாண்டி இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதி சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அர்ச்சனை ஏன் பேருக்குல்ல சாமி பேருக்கு பேஷா பண்ணிடலாம். எந்த சாமிக்கு? தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி, ஏய் மேல் பதிரெக்பிங் அக்கா, அப்பா எங்க? அக்கா அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? Stay alert. Let's go. நானும் புதுசு புதுசா ஒரு தொழில கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழில கெடுத்து விடுப்பா ஐயா. எப்படித்தான் யோசிக்க? அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடான நிறைய வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயோட பொண்டாட்டி சங்கீதா அண்ட் சூர்யாவோட பொண்டாட்டி ஜோதிகா. அப்படியா? சூர்யாவோட பொண்டாட்டி ஜோதிகா வந்து ஹீரோயினா இருந்துதான் அவங்களும் வந்தவங்க தான். அவங்க அக்கா நக்மா போட்ட பிச்சையில தான் அவங்க வந்து போயிரு. அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்மை செய்தி, கலிபோர்னியாவில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் வென்றிருக்கிறார். அண்ணா இங்கிட்டு. என்ன போக விட்டு புறமண்டல் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்க. அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். விஜய் மக்கள் இயக்கம், அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சியாக மாறியிருக்கிறது. அண்மை செய்தி, தந்தை தொடங்கியுள்ள கட்சிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நடிகர் விஜய் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னடி இது? எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும் தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணில் ஒரு திமிரு, கண்ணில் ஒரு திமிரு, கண்ணில் ஒரு திமிரு. ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. இப்போ இந்த பையன் எப்படி நடந்து வரானா, அவனை பார்த்த ஒண்ணுமே இப்படி தினை வட்ட வரும் இப்படியே. சரி, ஜெட்டி போட்டிருக்கியா? அப்பா யாரு? நான் அம்மா கிட்ட தானே கேக்கணும். என்கிட்ட
ஆலங்காத்தான உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போ குத்து குத்துறேன் அப்படியா